பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் உங்கள் சசி பேசுகிறேன். நம்மளோட மும்பையில் நாம் இன்னைக்கு ஃபஸ்ட்டு பார்க்க வந்திருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா, மும்பையில் ரொம்ப 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 ஃபேமஸான கேட்வே ஆஃப் இந்தியா தாங்க ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாம பார்த்தீங்கன்னா மும்பை மெட்ரோக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அசல்ஃபா ஸ்டேஷன்லேருந்து நம்மளோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்மளோட பயணம் வந்து மும்பை மெட்ரோலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. நம்ம ரொம்ப தூரம்லாம் போகலங்க, ஒரு ரெண்டு ஸ்டாப் தான் போக போகிறோம். இந்த மும்பை மெட்ரோ ட்ரெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. ஏன்னா நம்ம வீடியோவில் பெங்களூரில் இருக்க மெட்ரோவில் நம்ம பார்த்துருப்போம். அது வந்து ட்ரெயின் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி இருக்கும், நிறையா கம்பார்ட்மெண்ட் இருக்க மாதிரி. இது வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு. நாம் அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கிட்டு நம்ம அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்எம்டி ரயில்வே ஸ்டேஷன் வந்தோங்க. லோக்கல் ட்ரெயினில் தான் வந்தோம். ஆனால் லோக்கல் ட்ரெயின் வந்து செம க்ரௌடாக இருந்துச்சு, அதனால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்எம்டியிலேருந்து கேட்வே ஆஃப் இந்தியா வந்து பஸ்ஸில் போக போகிறோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரிக் பஸ் தான் வந்து இங்கே மேக்ஸிமம் இருக்குது. நாம் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டக்டர்ஸ் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம பஸ் ஏறும்போதே பார்த்தீங்கன்னா டிக்கெட் கொடுத்து தான் ஏற்றுறாங்க. இது வந்து டபுள் டக்கர் பஸ் மாதிரி மேலே ஒன்று இருக்குது, மறுபடியும் கீழே ஒன்று இருக்குது. நாம் சும்மா மேலே இருந்து பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் மேலே வந்து வந்திருக்கோம். நாம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேட்வே ஆஃப் இந்தியா போயிட்டுருக்கோங்க. நாம் சிவாஜி மகாராஜ் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கேட்வே ஆஃப் இந்தியா வரைக்கும் வந்தோம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா 6 ரூபீஸ் தாங்க. ஆனால் பஸ் எல்லாம் செம காஸ்ட்லியாக இருக்குது பார்க்கறதுக்கு. உள்ள இன்டீரியரும் செம சூப்பராக இருக்குது. பஸ் டிக்கெட்டை பார்த்தா நம்ம லோக்கல் பஸ் மாதிரி இருக்கும், ஆனால் பஸ்ஸில் இருக்க இன்டீரியர்லாம் பார்த்தா செம சூப்பராக இருக்கும். இந்த கேட்வே ஆஃப் இந்தியா கிட்டேயே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான 3 பிளேசஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேட்வே ஆஃப் இந்தியா, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாஜ் ஹோட்டல் இங்கே பக்கத்துலேயே தான் இருக்குது. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா எலிஃபண்டா கேவ்ஸுங்கிற ஒரு கேவ்ஸ் இருக்குது, அங்கே போகிற ஃபெரி சர்வீசஸ் எல்லாமே இந்த கேட்வே ஆஃப்க்கு பின்னாடி தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த மூணு முக்கியமான விஷயம் வந்து இங்கே பக்கத்துலேயே இருக்குது. இந்த கேட்வே ஆஃப் இந்தியா வந்து பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இது வந்து என்ட்ரி ஃப்ரீ தான். அந்த ஃபெரி ரைட் சொன்னாலும் அது மட்டும் தான் வந்து நம்மளுக்கு டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. இது ஃபுல்லாக பார்க்கறதுக்கு அப்போ இந்த பக்கம் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய பேர் என்ன ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இந்த என்ட்ரி எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ நாம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த எலிஃபண்டா கேவ்ஸ் போக போகிறது இல்லை. இந்த கேட்வே ஆஃப் இந்தியாவுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே வந்து ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு 1/2 hour வந்து ஃபெரியில் கூட்டிகிட்டு போவாங்க. நாம் பார்த்தீங்கன்னா அந்த போட் ரைட் தான் இப்போ போக போகிறோம். அது டிக்கெட் பார்த்தீங்கன்னா இந்த கேட்வே ஆஃப் இந்தியாவோட பேக் சைடில் தான் அந்த டிக்கெட்ஸ் இருக்கும். நம்ம டிக்கெட் வாங்கிட்டு அந்த ரைட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பெரிய ரைட் போறதுக்கு டிக்கெட் வாங்குங்க. டிக்கெட் வந்து 115 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. நிறைய போட் இருக்கும். இங்க இருந்து எலிஃபண்டா கேவ்ஸ் போறது, இப்ப நாம போற மாதிரி பெரிய ரைட்ஸ் போற போட்ஸ், அப்புறம் எலக்ட்ரிக் போட்ஸ்னு சொல்லிட்டு நிறைய போட்ஸ் இருக்குங்க. இங்க நம்ம போட் கிளம்பிருச்சு. இங்க பாத்தீங்கன்னா கேட்வே ஆஃப் இந்தியா இருக்கும். இங்க தான் பாத்தீங்கன்னா இந்த எலிஃபண்ட் கேவ்ஸ் போறதுக்கு வந்து நம்ம டிக்கெட் வாங்குறோம். கேட்வே ஆஃப் இந்தியா இருக்கு. இந்த பக்கம் தான் பாத்தீங்கன்னா தாஜ் ஹோட்டல் இருக்கு.
இந்தியன் நேவியோட வெஸ்டர்ன் நேவல் கமாண்ட் பார்த்தீங்கன்னா மும்பை தான். ஸோ அதனால் நாம் வந்து இப்போ இந்தியன் நேவி கப்பல்லாம் வந்து பார்க்க சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல இது இந்தியன் நேவி ரிலேட்டடான ஆஃபீஸானு, ஏன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃப்ளாக்லாம் இருக்குது, பக்கத்துலேயே பார்க்க ஆஃபீஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் அதனால் அதை பார்த்துட்டு ஒரு நாள் இதுதான் நேவி ஆஃபீஸு, பக்கத்தில் தான் நேவி ஷிப்லாம் இருக்குன்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் தெரியல, மேபி இங்கே மும்பை ஃபோர்ட் இருக்கனால இந்த கண்டெய்னர் இருக்கிற ஷிப்லாம் கூட இருக்கலாம். தூரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஷிப்புமெல்லாம் தெரிஞ்சுதுங்க, ஆனால் அவ்வளோ தூரம்லாம் கிட்ட போக மாட்டாங்க. ஜஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு இந்த பக்கத்துலேயே வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் தான் கடலுக்குள்ளே சுற்றிட்டு திரும்ப நம்மளை வந்துட்டு இந்தியா கேட்லேயே ட்ராப் பண்ணிடுவாங்க. அங்கே ஒரு போட் போயிட்டுருக்கு, ரொம்ப தூரமாக போகிற மாதிரி தான் இருக்குது கடலுக்குள்ளே. தூரத்தில் ஏதோ ஒரு பிளேஸ் தெரியுது, இது நாம் வந்த இடமா இல்லை இது வேற இடமானு தெரியல. ஆனால் கொஞ்சம் பார்க்க ஏதோ ஃபோர்ட் மாதிரி தான் தெரியுது இங்கிருந்து பார்க்க. இன்னும் கொஞ்ச தூரம் தள்ளி வந்திருக்கோம், ஃபுல்லாக அந்த பக்கம் இருக்க சிட்டியே தெரியல பாருங்க. கடலுக்குள்ள போயிட்டு இருக்கோம், இதெல்லாம் பார்க்க பெரிய பெரிய ஷிப்பு மாதிரி தான் இருக்கு. மேபி இதெல்லாம் கண்டெய்னர் ஷிப்பா ஒரு நேவி ஷிப்பா இருக்கலாம். ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டு மாட்டிருக்குங்க. நாம் ஸ்டார்ட் பண்ண இடம் பாருங்க, மங்களா அந்த எண்டில் தெரியுது. இதுதான் நாம் ஸ்டார்ட் பண்ணதுன்னு நினைக்கிறேன், இந்தியா கேட்லேருந்து நாம் ஸ்டார்ட் பண்ணோம்ல அந்த பிளேஸ்னு நினைக்கிறேன். இப்போ கிட்ட போயிட்டுருக்கோம். நம்ம மும்பையில் அடுத்து வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா சித்தி விநாயகர் கோவிலுங்க. நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே இங்கே ஃப்ரீ ஃபுட்வேர் சேவான்னு சொல்லிட்டு இருக்கோம். இங்கே செப்பலை இங்கே வெளியே விட தேவையில்லை, இங்கேயே வந்து ஃப்ரீ தான், இங்கேயே கொடுத்துடலாம். நாங்கள் இன்றைக்கி சண்டேல வந்தோங்க, செம்ம க்ரௌடுங்க. ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் இந்த கோவில் வந்தீங்கன்னா வீக் டேஸில் வாங்க, வீக்கெண்டில் தயவு செஞ்சு வராதிங்க, ரொம்ப ரொம்ப க்ரௌடாக இருக்கும். நீங்கள் வீக்கெண்டில் வந்தீங்கன்னா இந்தளவு டிஸ்டன்ஸில் தாங்க நீங்கள் சாமியை பார்க்க முடியும், ஏன்னா அந்தளவு க்ரௌடாக இருக்கும். க்யூ வந்து அவ்வளோ க்யூ இருக்குது, நீங்கள் அந்த க்யூவில் நின்று சாமியை பார்த்துட்டு வரத்துக்கே உங்களுக்கு வந்து இந்த டே ஃபுல்லாகவே பத்தாது. அதனால தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்குற மாதிரி இதில் வந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். நாம் சுவாமியை கிட்ட போய் பார்க்கணுன்னா இந்த க்யூவில் நின்று போகணுங்க, இது ஃபுல்லாக க்யூ தான். நாம் போனது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக இருந்து பார்க்குற மாதிரி. விநாயகர் மாதிரி இருக்கிறது ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கோம் வீட்டுக்கு, என்ன பாக்ஸில் இருக்கு. இங்கே ஃபுல்லாக இந்த மாதிரி நிறைய கடை இருக்கு, நீங்கள் அதெல்லாம் வீட்டுக்கு வாங்கினா வாங்கலாம். இன்னைக்கு நாம் பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாருங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் இந்த எண்ட் வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நம்ம நெக்ஸ்ட் நம்ம சூப்பரான பிளேஸ்ல நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.